ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவரின் உயரம் நிலத்திலிருந்து சுமார் 300 மீட்டர், 984 அடி, 984 ஃபீட். பாரிஸ் நாட்டின் ஈஃபில் டவரின் உயரத்தை விட 35 மீட்டர் அதிகமான உயரத்தில் இந்தியாவில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ். இதை பற்றிய மொத்த விவரங்களையும், இது எப்படி சைனா மற்றும் பாகிஸ்தானின் முகத்தில் போடப்பட்ட பெரிய அடி என்பதற்கான ஆதாரங்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். கியால்வான் பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய போர், ஒரு பெரிய தாக்குதல் சைனா இந்தியா இராணுவ வீரர்களுக்கு மத்தியில் நடந்து இன்று சரியாக 4 ஆண்டுகள் முடிகிறது. இந்த 4 ஆண்டுகளில் இந்தியா எப்படி சைனாவுடனான ஒரு பெரிய போருக்கு தயாராகிவிட்டது என்பது பற்றியும், இந்த 4 ஆண்டுகளில் உலக அளவில் இந்தியாவின் போர் தயாரிப்பு பற்றிய ரெப்புடேஷன் எப்படி மாறி இருக்குன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இத்தாலியில் நடந்த G7 கூட்டத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட முடிவுகள், இஸ்ரேல் ஹெஸ்பல்லா போர் கொடூரமாகிவிட்டது, ரஷ்யாவே ஹமாஸை எச்சரித்துள்ளது, எல்லாமே சூப்பர் செய்திகள். கடைசி வரைக்கும் பாருங்க. கடந்த சில வாரங்களாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் துப்பாக்கி தாக்குதல்களும் சண்டைகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பாகிஸ்தான் இராணுவத்தின் ஆயுதங்கள், பயங்கரவாதிகளின் பதுங்கு குழிகள், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள், அவர்களுடைய ஆர்டிலரிஸ் மற்றும் பீரங்கிகளை அழிக்க இந்தியாவின் கைடட் மிசைல்ஸ் வரைக்குமான ஆயுதங்கள் எல்லைக்கு நகர்த்தப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் இத்தாலிக்கு G7 கூட்டத்துக்கு போறதுக்கு 3 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு அவசர கூட்டம், பாகிஸ்தானை தாக்க வேண்டுமா என்ற ஒரு அவசர கூட்டம். MK-47, M-16, கைத்துப்பாக்கிகள், ட்ரோன்ஸ் என எல்லா சைனா ஆயுதங்களையும் சப்ளை செய்யக்கூடிய உள்நாட்டு தீவிரவாத கும்பல்களை இந்திய இராணுவம் அரெஸ்ட் செய்ய ஆரம்பித்துள்ளது, தூக்க ஆரம்பித்துள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் காஷ்மீர் அமைதியை வேண்டுமென்றே கெடுக்க தீவிரவாதிகளின் நடமாட்டம் பெரிய அளவில் அதிகரித்து விட்டது. காஷ்மீர் எல்லையில் இந்திய பாதுகாப்பு படை, ஸ்பெஷல் போர்சஸ் இராணுவத்தின் மீதும் இராணுவ தளங்களின் மீதே தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தலை தடுப்பதற்கான பாகிஸ்தானின் திட்டம் இது என்று இந்திய புலனாய்வு அமைப்புகள் கன்ஃபார்ம் செய்துவிட்டது. நேபாள் நாட்டிற்குள் எல்லையில் ஒரு சில கிராமங்களை ஆக்கிரமித்து அபகரித்தது மட்டுமல்லாமல் மொத்த நேபாள் நாட்டின் ஊடகங்களை பேட் இன்ஃப்ளூயன்ஸ் செய்து அந்த நாட்டில் ஒரு ப்ராக்ஸி ஆட்சி, ஒரு ஹாஸ்டைல் நிலைமையை உருவாக்க சைனாவும் பாகிஸ்தானும் திட்டங்களை செய்துள்ளது. அதற்கான ஆதாரங்கள் வெளிவந்துள்ளது. இதனை சைனாவின் ஊடகங்கள், அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் என பலரும் ஒப்புக்கொண்டதாக ஆதாரங்கள் வெளிவர ஆரம்பித்து விட்டது. பூட்டான் எல்லைக்குள் சைனா பாங்க்ளா என்ற கிராமத்தை புதிதாக அமைத்தது. இது எல்லாமே சைனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து திட்டமிட்ட அவர்களின் அர்த்தமில்லாத ஸ்ட்ராட்டஜிக் திட்டங்கள். இது நேட்டோ, குவாட், G7 என பல மேற்கத்திய நாடுகளுடன் பெரிதாகி வரும் இந்தியாவின் பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை தொந்தரவு செய்யும் விதத்தில் உலக அளவில் மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதார அந்தஸ்தை கெடுக்க இவர்களுக்கு வேற வழியே இல்லாம செய்யக்கூடிய செயல்கள். பாகிஸ்தானும் சைனாவும் ஏதோ 2 இரும்பு சகோதரர்கள் என்ற பேச்சு இருந்தது. ஆனா இப்ப சைனாவுக்கு ஒரு அடிமையான நாடாக மாறிவிட்டது பாகிஸ்தான். அது பாகிஸ்தானுக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது, சைனாவுக்கும் அசிங்கம். எப்படின்னு நீங்களே பாருங்க. ஒருத்தனோட நண்பனை வச்சே அவனை நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்க. உலக அளவில் முதல் நாடாக வரணும்னு ஆசைப்படும் சைனா, உலக அளவில் பொருளாதாரம், இராணுவம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்பர் 1 நாடாக வரணும்னு ஆசைப்படுற சைனாவின் நண்பர்களை நீங்களே பாருங்க. மொத்த உலகத்தின் தீவிரவாதம் உருவாகக்கூடிய பாகிஸ்தான் இவனது இரும்பு சகோதரர்கள், அந்த பக்கம் வடகொரியா. இது தவிர இவனுக்கு ஒரு நல்ல நண்பன் யாருன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடு, லார்ஜஸ்ட் டெமோக்ரசி இன் த வேர்ல்ட், இந்தியாவின் நண்பர்களை பாருங்க. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், ஆப்கானிஸ்தான் அப்படின்னு எல்லா நாடுகளிலும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ், லாபத்திற்காக கிடையாது, சைனா மாதிரி கந்து வட்டிக்காக கிடையாது, தானமாக உதவியாக செஞ்ச திட்டங்கள். இன்னொரு பக்கம் அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் அப்படின்னு உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார மற்றும் பாதுகாப்பு துறையில் நம்பர் 1 நாடுகளுடன் மிகவும் நெருக்கமான உறவு. அவனையும் தாண்டி அவனுக்கு நிகராக வளர ஆசைப்படுது இந்திய ஜனநாயகம்.
ஆனா பாகிஸ்தான் சைனாவுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நிலை வந்துவிட்டது. ஆனா சைனா உலக அளவில் வளர பாகிஸ்தானின் தீவிரவாதத்தை மட்டும் நம்பியிருக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டது. ரெண்டு பேருக்குமே கேவலமான நிலைமை. பாகிஸ்தான் மற்றும் அரபு நாடுகளின் உறவு மொத்தமாக சீரழிந்து விட்டது. பாகிஸ்தானின் நிதி, அரசியல் மற்றும் சாப்பாடு எல்லாமே சைனாவை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை. எனவே பாகிஸ்தான் இந்தியாவில் செய்யக்கூடிய எல்லா தீவிரவாத செயல்களிலும் சைனாவுக்கும் பங்கு உண்டு. இந்தியாவுக்கு எதிரான சைனாவின் ஆக்கிரமிப்பு மற்றும் அக்கிரம செயல்கள், அதற்காகவே பாகிஸ்தானின் தீவிரவாதத்தை சைனா ஆதரிக்கிறது என்பது உலக நாடுகளுக்கு புரிந்துவிட்டது. எனவே ஒரு சில தீவிரவாத திட்டங்களை சைனா ரகசியமாக செய்கிறது. அதான் உலக மக்களுக்கு தெரிஞ்சாச்சு. இதற்கு முன்பாக G7 மேற்கத்திய நாடுகள் வெளியிட்ட அறிக்கையில் சைனா இந்தியாவுக்கு மட்டுமல்ல மொத்த உலகத்துக்கே ஒரு அக்கிரம நாடாக மாறிவிட்டது. ஆசிய கண்டத்தை, ஆப்பிரிக்க கண்டத்தை காலனை செய்து ஆள நினைக்கிறது சைனா என்ற அறிக்கையை அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் வெளியிட்டது. நீங்க பாருங்க, 4 years after Galvan, China sticks to old habits. இந்தியா சொல்லி இருந்தது, சைனா எல்லையிலிருந்து படைகளை அகற்ற வேண்டும் என்ற அக்ரிமெண்டில் இருந்து சைனா முற்றிலும் மாறுபட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது அப்படிங்கிற ஆதாரங்கள் தொடர்ந்து வருகிறது. இது புதுசு கிடையாது. இதுவரை நடந்த ஒவ்வொரு சமாதான கூட்டங்களுக்கு பிறகும் சைனா இப்படித்தான் செஞ்சிருக்கு. ஒன்ன சொல்லுவான், இன்னொன்னு செய்வான். படைகளை திருப்பி எடுப்பதற்கு பதிலாக சாலையை அகலப்படுத்தும் வேலையை செய்யறான். பிரச்சனைக்கு உள்ளான பகுதிகளில் படைகளை குவிப்பது, படைகளை இடமாற்றம் செய்வது, அது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாக இந்தியாவின் ரகசிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் தொடர்ந்து ரிப்போர்ட்ஸ் சேகரிச்சுக்கிட்டே இருக்கு. ரியூடாக், சும்ஸ்கி, ஜங்லா பகுதிகள் தொடங்கி ஏபி சாமல் லும்பா போன்ற பகுதிகள் வரைக்கும் இந்தியாவின் படைகள் போற அளவுக்கு இந்தியாவுக்கு படைபலமும் சக்தியும் இருக்கு, அனுபவம் இருக்கு. ஈஸ்ட் ஆஃப் காரக்கோம் பாஸ் அண்ட் மவுண்ட் சஜூம் டில் சவுத் ஆஃப் ரச்சின்லா, இந்த வழிகளில் 10க்கும் மேற்பட்ட டக்அவுட்ஸ் மற்றும் வார் டென்ட்ஸ், சைனாவின் எல்லா ஏற்பாடுகளையுமே வலுக்கட்டாயமாக அகற்றும் அளவுக்கும், வேண்டுமென்றே சண்டைக்கு சென்று சைனாவின் அந்த வசதிகளை அழிக்கும் அளவுக்கும் இந்தியாவின் படைபலம் மட்டுமல்ல அந்த உயரமான டெரைன் மற்றும் போர் தளங்களில் சைனாவால் 2 வாரங்களுக்கு அதிகமாக போர் தாக்குதல் செய்ய முடியாது. இந்தியாவிற்கு மூலோபாய ரீதியாக மிக முக்கியமான இடமான DBO என்று அழைக்கப்படும் டவுலத் பெக் ஓல்டிக்கு கிழக்கே 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிசில் ஜிகாவிலும் போருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் சாலைகள் இந்தியாவுக்கு இருக்கு. LAC கிழக்கே, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவாக் நகரில் சைனாவின் பீரங்கிகள், டிரான்ஸ்போர்ட் வாகனங்களை மானிட்டர் செய்ய எல்லா வசதியுமே இந்தியாவுக்கு இருக்கு. சமீபத்தில் நடந்த அர்மேனியா அஜர்பைஜான் ரஷ்யா உக்ரைன் போரில் அதிகமான ட்ரோன்ஸ், தானியங்கி விமானங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற்றிருப்பதாக உலக அளவில் செய்திகள் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். எனவே சிக்கிம் அருகில் இருக்கக்கூடிய விமான தளத்தில் பல ட்ரோன் படைகள் இந்தியாவுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் 4 கவுண்டர் ஸ்பேஸ் ஜாமர்ஸ் கொண்ட எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஒரு பெரிய நுண்ணலை போர் பிரிவு நிறுத்தப்பட்டுள்ளது. போர் ஏற்பட்டால் G-SAT மற்றும் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுகளை ஜாம் செய்து முடக்குவதற்கான திட்டங்கள் இந்தியாவிடம் தயார் நிலையில் இருக்கு. விமான போர்களில் இந்திய விமானப்படைக்கு சைனாவை விட அதிகமான சக்தி என்பது ஒரு பெரிய கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ஆனால் போர் அனுபவம் என்பது இந்தியாவை யாராலும் நிகர் செய்ய முடியாது. பைலாட்ரல் இந்தோ பூட்டானிஸ் ட்ரீட்டி ஒப்பந்தத்தின்படி பூட்டானின் பாதுகாப்புக்கு இந்தியாவை பொறுப்பு, நம்மவே பொறுப்பு. உண்மையில் ஹிமாச்சலில் உள்ள கௌரிக் பாஸ் முதல் அருணாச்சலில் உள்ள ஃபிஷ்டைல் 1 அண்ட் ஃபிஷ்டைல் 2 வரையிலும் அனைத்து LAC, கிழக்கு லடாக் மற்றும் சிக்கிம், நேபாளம் மற்றும் பூட்டானில் நடக்கும் ஆக்கிரமிப்புகள் மற்றும் காஷ்மீரில் குழப்பத்தை உருவாக்க பாகிஸ்தானை பயன்படுத்துதல், இவை அனைத்துமே கோர்வையாக நீங்க இப் யூ கனெக்ட் த டாட்ஸ், சைனாவும் பாகிஸ்தானும் ஒரு இருமுனை போருக்கு திட்டம் போட்டு தயார் செய்கிறாங்க, தயாராகி வருகிறார்கள். இதில் பாகிஸ்தானையும் சைனா ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறது. இந்தியா சைனா உறவு வரலாற்றிலேயே எப்போதும் இல்லாத அளவுக்கு சீரழிந்து சைனாவின் மீது மொத்த உலகத்துக்கே நம்பிக்கை குறைந்து இதுவே மிக மோசமான தருணம் என்று இந்திய அரசும் இந்திய இராணுவமும் நம்புது. பாகிஸ்தான் மூலமாக இந்திய உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைமையை மோசமடைய செய்வது, அதன் பிறகு அவனது வசதிக்கேற்ப நேரம் மற்றும் இடம் பார்த்து வடகிழக்கு மற்றும் கிழக்கு லடாக்கில்
சரியான நேரத்தில் போரை தொடங்கலாம் என்ற திட்டம் என்ற எண்ணம் ஜிங்பிங் மண்டையில் கண்டிப்பாக ஓடுது. எனவேதான் இந்தியா ஒரு பெரிய போருக்கு தயாராகுது. Train services to begin soon on world's highest railway bridge in Chenab. ரம்பனிலிருந்து ரேசி வரைக்கும் ட்ரெயின் சர்வீசஸ் தொடங்க போகுது. இந்த ரயில் செனாப் ரிவர், ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஆற்றின் மேல் கட்டப்பட்ட உலகத்தின் மிக உயரமான ரயில் பாலத்தின் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின் இது. இப்ப கூட ரயில்கள் கன்னியாகுமரியில் இருந்து கட்ரா வரைக்கும் ஓடுது. இன்னொரு பக்கம் பரமுல்லாவில் இருந்து சாங்தான் வரை காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ரயில் சேவைகள் இருக்கு. இப்ப இந்த ரம்பனிலிருந்து ரேசி வரைக்கும் சேவை ஸ்டார்ட் ஆகுது. உலகத்தின் மிக உயரமான ரயில் பாதையில் நம்மவும் போகணும். இது நவீன உலகின் பொறியியல் அற்புதம், மார்வல் ஆஃப் இன்ஜினியரிங். செனாப் ரயில் பாலம் பிரான்சில் இருக்கக்கூடிய ஈஃபில் கோபுரத்தை விட 35 மீட்டர் உயரம் அதிகமாக, ஆல்மோஸ்ட் 360 மீட்டர் உயரத்தில் செனாப் ஆற்றின் மேல் கட்டியிருக்காங்க. ஒரு இன்ஜினியரிங் மார்வலஸ். இது 1315 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரயில் பிரிட்ஜ், ரயில்வே நெட்வொர்க்கில் காஷ்மீர் பள்ளத்தாக்கை இணைக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம். இதில் நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், காஷ்மீர் வரைக்கும் ட்ரெயின் விட்டா போதாது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் கன்னியாகுமரி வரைக்கும் வராமல் பார்த்துக்கள். அண்டர் சைனாஸ் ஷேடோ, நேபாளி மீடியா அண்டர் பீஜிங்ஸ் கண்ட்ரோல். சைனா நேபாளின் மொத்த ஊடகத்தையுமே கண்ட்ரோலில் வச்சிருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். G7 நேஷன்ஸ் பிளட்ஜ் சப்போர்ட் டு ஸ்பெசிஃபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப், எக்கனாமிக் காரிடார். இவங்க போன முறை மீட் பண்ணப்ப அனௌன்ஸ் பண்ண ஒரு திட்டம் தான் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார். இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்ற ரீஇட்ரேஷன், அப்படிங்கிற திருப்பியும் அதை பற்றி கட்டாயமாக்கணும் அப்படிங்கிற பேச்சு இந்த G7 கூட்டத்தில் நடந்திருக்கு. Quad has transformed from budding security dialogue into multifaceted partnership with larger goals. சும்மா வருவோம் பேசுவோம், எங்கெங்க எப்படி இருக்கு, இந்தோ பசிபிக் ரீஜனில் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்து பேசி அப்படியே சும்மா போற கூட்டத்தையும் தாண்டி குவாட் என்பது பன்முகத்தன்மை அதிகமான ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய, பெரிய பெரிய லீடர்களின் நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஃபோரமாக குவாட் மாறியாச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய அத்தன்டிக் ரிப்போர்ட்ஸ் வெளிவந்திருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட டிஜிபி சொல்றாரு, அவருடைய ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் ஆன் டெரர் அட்டாக், அவர் சொல்றாரு, பாகிஸ்தான் ஹேண்ட்லர்ஸ் ஆர் மேக்கிங் டெஸ்பரேட் அட்டெம்ப்ட்ஸ். இதை விட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் யாரால சொல்ல முடியும்? பாகிஸ்தானின் தீவிரவாதிகள், பாகிஸ்தானின் ஹேண்ட்லர்ஸ்னா பாகிஸ்தானின் தலைவர்கள், இராணுவம், அரசியல்வாதிகள் வேற வழியே இல்லாம டெஸ்பரேட் அட்டெம்ட் எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்றாரு. G7 லீடர்ஸ் அக்யூஸ் சைனா ஆஃப் எனேபிளிங் ரஷ்யன் வார் இன் உக்ரைன். உக்ரைனில் வார் நடப்பது, உக்ரைனில் ரஷ்யா போர் செஞ்சாலும், உக்ரைனில் ரஷ்யாவின் ஆயுதங்கள் இருந்தாலும், ரஷ்யாவின் தலைவர்கள் ரஷ்யாவின் இராணுவம் போர் செஞ்சாலும், இந்த போரை செய்வது, போரை செய்ய தூண்டுவது சைனா அப்படின்னு G7 லீடர்ஸ் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க, அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. G7 இஸ் ரிஸ்கிங் கிரேட்டர் கான்ஃபிளிக்ட் வித் ரஷ்யா. இப்படி எல்லாம் பேசும்போது G7 நாடுகள் வெளியிட்டிருக்க காமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, பார்க்கும்போது ரஷ்யாவுடன் ஒரு பெரிய நேரடி போரை செய்வதற்காக இந்த தலைவர்களும் இந்த நாடுகளும் இந்த படைகளும் தயாராகுது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. போன வாரம் கியூபாவுக்கு ரஷ்யாவின் ஒரு அணு ஆயுதம் ஏந்திய நீர்மூழ்கி கப்பல் போச்சு. அமெரிக்கா அண்ட் கனடா ஸ்கிராம்பிள் நேவல் வார்ஷிப்ஸ் அஸ் ரஷ்யன் நேவி டாக்ஸ் இன் ஹவானா. ஹவானாக்கு ரஷ்யாவுடைய ஒரு போர்க்கப்பல் போயிருக்கு. உடனடியாக அமெரிக்கா மற்றும் கனடாவின் போர்க்கப்பல்கள் ஒன்னா சேர்ந்து மூவ் ஆகுது. இந்த பக்கம் இந்தியா டு கெட் 5000 வஜ்ரா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். உலகத்தில் ஒவ்வொரு நாடுகள்லையும், அது S-400 இருக்கட்டும், அமெரிக்காவின் பேட்ரியாட்டாக இருக்கட்டும், 10, 15, 20 அப்படின்னு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. 5000 டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்க, 5000 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏவுகணைகளை தாக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வஜ்ரா அப்படிங்கிற பேர்ல இந்தியா வந்து போர்க்களத்தில் இறக்க போகுது. அந்த பக்கம் பிலிப்பைன்ஸ் இஸ் பில்டிங் ஃபர்ஸ்ட் பிரம்மாஸ் ஆன்டிஷிப் மிசைல் பேஸ். பிரம்மாஸ் ஆயுதங்களை, பிரம்மாஸ் ஏவுகணையை மட்டும் வச்சு ஒரு பெரிய ஆன்டிஷிப் பேஸே, மிசைல் பேஸே சவுத் சைனா சீல சைனாவுக்கு எதிராக பிலிப்பைன்ஸ் பில்டு பண்ணியிருக்காங்க.
ஒரு உலகமகா போர் வரப்போகுது மை ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம், மூன்று போய்கிட்டே இருக்கு. இஸ்ரேல் காசா போர் கொடூரமாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஹவுதீஸும் சரி, ஹெசபல்லாவும் சரி, உக்கிரமான அட்டாக் தாக்குதல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து ஹெசபல்லாவுக்கு எதிராக போர் என்கிற முறையில் ஒரு தாக்குதலை ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த போர் மொத்த அரபு நாடுகளிலுமே பரவும். அந்த போர் அப்படி பரவும்போது, ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, சைனா, தைவான் அல்லது இந்தியா இது ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் அவனுடைய பகடைக்காயை நகர்த்தினா சைனா காலி. பாகிஸ்தானை இந்த கூட்டத்தில் கொண்டு வரவே வேண்டாம். சைனாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ணாலே அவனுடைய ரெண்டாவது கொஞ்சத்துக்கு நம்ம போகும்போதே பாகிஸ்தான் செத்துடும், சரியா? ஸோ பாகிஸ்தானை நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். இந்தியாவை பற்றி பேசும்போது இனிமேல் பாகிஸ்தானை பற்றி பேச வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா இந்தியா இருக்கக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தான் ஒரு நாடுன்னு அதை மதிக்க முடியாது. இப்போ நமக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த முனையில் சைனா. இவனை யார் எப்போ எங்கே அடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது மை ஃப்ரெண்ட்ஸ். இவன் தைவான் பக்கம் பார்ப்பானா? நீங்கள் ரஷ்யா ஃப்ரெண்டு, ரஷ்யா ஃப்ரெண்டு, ரஷ்யா ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் பேசுவீங்க. சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய பேசப்படாத பேசிவ் அக்ரஷன், கோல்ட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அது புட்டினுக்கு தெரியும். புட்டினுக்கு தெரியும் இந்த ஜிங்பிங் கண்ணில் எப்போ அடிக்கணும் அப்படின்னு, சரியா? அதனால் சைனா யார் சமாளிப்பான்? இந்த பக்கம் ஜப்பானை சமாளிப்பானா? அந்த பக்கம் ஃபிலிப்பைன்ஸை சமாளிப்பானா? இந்த பக்கம் தைவானை சமாளிப்பானா? இவங்க எல்லாரையும் விடுங்க, லடாக் காஷ்மீர் பக்கம் இந்தியாவை சமாளிப்பானா? அவன் ஆயுதத்தை பில்டு பண்ணுறான், கப்பல் கட்டுறான், பெரிய பெரிய ஆன்டி மிசைல் வெசல்ஸ் பில்டு பண்ணுறான், அணு ஆயுதம் இருக்குது, G20 இருக்குது, பறக்காத G20 இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே. நான் இப்போ சொன்ன இந்த லிஸ்ட்டில் எந்த நாட்டை அவன் பார்த்துக்குவான்? ஒவ்வொரு எதிரியுமே வேறு வேறு மாதிரியான எதிரி. இவனுங்க இந்த சைனாக்காரனுங்க வேற எதார சமாளித்தாலும் இமயமலை பகுதியில், சிக்கிம் பகுதியில், அருணாச்சல் பகுதியில், திபெத் பகுதியில், ஏன் நம்ம லே லடாக் பகுதியில் இந்தியாவை இவனுங்களால் சமாளிக்கவே முடியாது. திபெத்தில் இவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஏர்பேஸையும் பாருங்கள், ஒரு ஒரு ஏர்பிளைன் கூட, ஒரு ஃபைட்டர் கிராஃப்ட் கூட இந்தியாவுக்கு எதிராக பறக்க முடியாது. அவன் அப்படி பறக்கலான்னு எதிர்க்கு முன்னாடி அவன் எங்கே இருந்துக்கிட்டோ தாக்குவான். இதை பற்றி விளக்கமாக நம்ம சேனலில் வீடியோ இருக்கு. எனவே இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகுது அப்படின்னு சொல்கிறத விட சைனாவில் ஒரு மன்னங்கடி கிடையாது. கோவிடுக்கு அப்புறம் அவனுடைய பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? கோவிடுக்கு அப்புறம் அந்த நாட்டுடைய அரசியல் நிலை இல்லாத தன்மை எப்படி அதிகரிச்சிருக்கு தெரியுமா? கோவிடுக்கு அப்புறம் ஜிங்பிங் எங்கே ஆலய காணும் தெரியுமா? சைனாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய எண்ணிக்கை கையால் விரலால் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளருது அப்படிங்கிற டேக் ஒரு அந்தஸ்து இருக்கு, அதை கெடுக்கணும். உலகத்தில் இந்தியாவிற்கு நண்பர்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அந்த அந்தஸ்தை குறைக்கணும். பாகிஸ்தானை பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ளாடி உள்நாட்டு குழப்பங்களை அதிகமாக உருவாக்கணும். இதெல்லாம் விடுங்க, சைனாவுக்கு விலை போகிற அதிகமான அரசியல்வாதிகள் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்காங்க, இவனுங்களை எல்லாம் கைக்குள்ளே பிடிக்கணும். நீ பாருங்க, இந்த காஷ்மீர் தாக்குதல் எல்லாம் கொஞ்ச நாளாக நடக்காமல் இருந்தது எதுக்குன்னு தெரியுமா? இந்த தேர்தலில் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து 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 பார்த்தே குழம்பி போயிட்டாரு. தேர்தல் முடிஞ்சது, அவங்க நினைச்சது நடக்கலை, உடனடியாக தாக்குதல் ஆரம்பித்தாங்க. இப்போ காஷ்மீரில் வரப்போகிற ஒரு அழகான நிலையான தன்மையை கெடுக்கணும். ரொம்ப நாளாக காஷ்மீரில் பிரச்சனை இல்லையே, ரொம்ப நாளாக காஷ்மீரில் டூரிசம் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கிறாங்களே, காஷ்மீர்லேருந்து அதிகமான வருமானம் வருதே, இந்த பணத்தை திருப்பியும் போட்டு அதிகமாக டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களே, இதெல்லாம் கெடுக்காமல் இருந்தால் காஷ்மீர் மற்ற ஸ்டேட் மாதிரி ஆகா ஓகோன்னு வளர ஆரம்பிச்சிருமே, ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ், அந்த பெட்டர்பேஷன் இவனுக்கு மைண்டை போட்டு குடையுது. அதுக்காக செய்கிறது தான் இந்த தாக்குதல்கள். அதனால தான் சொல்கிறேன், ஒரு POK போர் அல்லது ஒரு திபெத் போர் அல்லது ஒரு அருணாச்சல் போர் அல்லது ஒரு லே லடாக் போர், எந்த போர் எப்போ வேணும்னாலும் வெடிக்கலாம். இவன் இங்கே நம்ம போரில் இவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவன் மைண்டில் தாட் வந்தாலே தைவான்காரன் போடுவான் ஒரு அடி. யார் தைவான் போடுதான்னா அமெரிக்காக்காரன் போடுவான், எங்கேருந்தெல்லாம் போடுவான், ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து போடுவான், ஜப்பான்லேருந்து போடுவான், தைவான்லேருந்து போடுவான், ஏன் தேவைப்பட்ட ஆஸ்திரேலியா, இந்தியா அப்படிங்க எல்லா சைட்லேருந்தும் போடுவான். ஆக மொத்தம் இவன் மூக்கு காலி ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா, ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சைனாவை எப்படியெல்லாம் யாரெல்லாம் தாக்கலாம்,
தாக்கினா இவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, மற்றவங்க பார்க்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.